ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भं विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् வந்தே குரு பரம்பரா மங்கள் நெடுமதில் புடைசூ அயோத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர கருணாணி. கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்று உகன் நட்பு, உகனுடைய நட்பு, உகன் நட்பு என்ற தலைப்பிலே கம்பராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த கம்பனை எண்ணும் பொழுதெல்லாம், கம்ப ராமாயணத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இப்படி ஒரு ஈரோர் அற்புதம் கேளீர் என்று சொல்லுவார்களே. எப்படி நடந்தது இது? நமக்கு எப்படி இது கிடைத்தது? வால்மீகி ராமாயணத்தை தமிழிலே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எம்பெருமான் தானே ஏற்படுத்தினார். அதுவும் இந்த ராமாயணம், கம்பராமாயணம் உண்பான் சுவைகள் என்று சொல்லக்கூடிய நவரசங்களோடு அழகான உயர் தனிச்செம்மொழி என்று சொல்லுவார்கள் தமிழை. தமிழ் மொழி மட்டுமல்ல, செம்மொழி, தனிச்செம்மொழி, உயர் தனிச்செம்மொழி. எப்படி எம்பெருமான் ஒத்தாரும் நிக்காரும் இளையாய மாமாயனோ அதுபோல இந்த அழகான தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியிலே பாலிலே சர்க்கரை சேர்த்தது போல ராமனுடைய குணங்களை அழகிலா விளையாட்டுடையானுடைய அற்புதமான சரித்திரங்களை கல்வியில் சிறந்த கம்பன் செந்தமிழிலே கொடைத்து தரும்பொழுது அது அற்புதமான அமுதமாக, ஆறா அமுதமாக மீண்டும் மீண்டும் நம்முடைய நினைவிலே மிகுந்த இனிமையை ஊட்டிக் கொண்டிருக்கிறது. ராமனும் லக்ஷ்மணனும் மற்றுமுள்ள மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது, துன்ப அறையிலே கலங்கி நிற்கிறார்கள். வீரன் முன் வனம் மேவுதும் யாவேன, ராமன் காட்சிக்கு செல்வதற்கு முன்னாலே நாம் செல்லுவோம் என்று இப்படி பெண்களும் ஆண்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் முனிவர்களும் ஏன் தேவர்கள் கூட வானத்திலே குழுமி இருக்கிறார்களாம். மாந்தரெல்லாம் ஏத்தினார் தன் மகனை மருகியை வாழ்த்தினார் இளையோனை வடுத்தினார் காத்து நல்கு மின் தெய்வதங்கால் என்று நாற்றரும்பு அறற்றி நடுங்குவார் எத்தினார் தன் மகனை மருகியை வாழ்த்தினார் இளையோனை வழுத்தினர். அந்த புறத்து பெண்கள் எல்லாம் ராமனை வாழ்த்துகிறார்கள், மருமகளாகிய சீதையை வாழ்த்துகிறார்கள், அப்பழுக்கற்றவனான தம்பியான இளையோனை வாழ்த்துகிறார்கள். அன்னதாயர் அறிவில் பிரிந்ததில் முன்னணி முனிவனை கை தொழா தன்னதார் உயிர் தம்பியும் தாமரை பொன்னும் தானும் ஓர் தேர்மிசை போகினார். இதே நேரத்திலே கோசலினுடைய மாளிகையிலே தன்னை மறந்து இருக்கக்கூடிய தயரதன் கோசலினிடத்திலே அந்த பழைய சாபத்தை சொல்லி மறைந்திருந்து ஒரு முனிக்குமாரன் மேல் அம்பு எய்தான். அதுபோல
அந்த நிகழ்வை எண்ணி அந்த முனிக்குமாரனை பிரிந்ததால் அந்த முனிக்குமாரனுடைய பெற்றோர்கள் கண்ணில்லாத பெற்றோர்கள் இறந்து போன போது சாபம் கொடுத்தார்கள் எம்போல் விடலை பிரிய மன்னவனே நீயும் வாரகம் எழுதுவா என்று சொன்னதனாலே அதை சொல்லிவிட்டு தயரதன் சிறு சிறிதாக தன் நிலையை இழந்து தயரதன் என் மண்ணுலகை விட்டு மறைகிறான். அந்த நிலையிலே எண்ணெய் கொப்பரையிலே தைலத்திலே தயரனுடைய திருமேனியை இட்டுவிட்டு பரதனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த நிலையிலே ராமபிரான் காடு நோக்கி செல்லுகிறான். எப்படி செல்கிறான் தெரியுமா? வெய்யோ நொழி தன்மே நீயின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ ஐயாழகுடைய. ராமபிரான் காட்டுக்கு செல்லுகிறான். காட்டுக்கு செல்லும் பொழுது முதலிலே சிறிது தூரம் மக்கள் எல்லாம் செல்லுகிறார்கள். அதை தடுப்பதற்காக இரவு வந்தபொழுது சுமந்திரராகிய மந்திரிடத்திலே, சுமந்திரரே, இதுவரை நாங்கள் தேரிலே தான் வந்தோம், இனிமேல் எங்களுக்கு தேர் தேவையில்லை, நீங்கள் தேரை திரும்பி ஓட்டி கொண்டு சென்று விடுங்கள், நாங்கள் நடந்து செல்கிறோம், தேர் சுவடு அந்த சக்கர சுவடை பார்த்து மக்கள் திரும்பி செல்வார்கள், எனவே மக்களை துன்புறுத்தக்கூடாது, மக்களை குடித்தழியே கோலோச்சும் மன்னன் என்று சொல்லுவார்கள், எனவே நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்ப சுமந்திரனை அனுப்புகிறார். அப்போ சுமந்திரத்திலே செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். லக்கவன் சொல்லக்கூடிய செய்தி, இன்னும் அந்த தந்தையார் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறாரே என்று கடுமையாக சொல்லுகிறார். ராமபிரான் வணக்கங்களை சொல்லுகிறார். சீதா பிராட்டி தான் வளர்த்து வந்த கிளியையும் மயிலையும் குயிலையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாக அந்த செய்தியெல்லாம் சுமந்திரன் சொல்ல, அதுக்கு பின்னாலே ஏற்கனவே சொன்னது போல தயரதன் இந்த உலகத்தை விட்டு மறு உலகு செல்லுகிறான். சீதா பிராட்டி ராமபிரான் காட்டிலே வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாளகுடையான். கம்பனுடைய 12,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்கிற கம்ப ராமாயணம் அத்தனையும் இனிமை என்றாலும் சில பாசுரங்கள் சில பாடல்கள் மிக 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 அழகு. இங்கே பாருங்கள். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய சூரிய ஒளியானது ராமனுடைய திருமேனி ஒளியிலே பட்டு மறைந்து விட்டது என்கிறார். வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர் கொண்ட வீரன் தன்னை குலசேகர அனுபவம். இனகர குல கமல திவாகர, இந்த உலகத்திலே ஒரு இக்ஷ்வாகு வம்சத்திலே ஒரு விளக்காக பிறந்த ராமபிரான் உலகம் முழுதும் வியாபித்து எல்லா ஒளிகளையும் தன் ஒளியாக்கி தானே உயர்ந்து நிற்கிறான். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய ராமனுடைய அற்புதமான அழகை சொல்லி பக்கத்திலே சீதை வருகிறாளாம். எப்படி இருக்கிறாள் அவள்? பொய்யோ எனும் இடையாளோடும் இளையாளோடும் போனான். பொய்யோ எனும் இடையாளோடும் சீதா பிராட்டி ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் நடுவிலே வருகிறாள். எனவே சரியாக தெரியவில்லை, வருகிறாரா வரவில்லையா, அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். பொய்யோ எனும் இடையாள் இரண்டு பேருக்கும் இடையிலே வருவதனாலே இருவரும் மறைக்கிறார்கள். பின்பக்கம் பின்பக்கத்திலிருந்தும் பார்க்க முடியவில்லை, முன்பக்கத்திலும் சரியாக பார்க்க முடியவில்லை, அப்படியும் சொல்லிக்கொள்ளலாம் நயத்திற்காக. ஆனால் உண்மையிலே சீதா பிராட்டி
அந்த மின்னல் போன்ற இடையை உடையவள் ஆகையினாலே பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானோடும் போனான் இளையான். அருமையான வார்த்தை இளையான். அகம் சர்வம் கரிஷ்யாமி, அகம் சர்வம் கரிஷ்யாமி. நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் அத்தனையும் செய்கிறான். இளையானோடும் இளைய பெருமாளோடும் போனான் யாரு? வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் அடியாழகுடைய. எப்படிப்பட்ட அழகு! மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ. அந்த ஓகாரம் இதை சொல்லலாமா, இதை மட்டும் சொல்லலாமா, இதை சொல்லலாமா சொல்வது மாதிரி மையோ நான்கு ஓமைகளை சொல்லுகிறான் கம்பன். மையோ மரகதமோ மரிகடலோ மலை முகிலோ. மையோ வெறும் கருப்பு. அந்த மை என்ன செய்யும்? எந்த வண்ணம் வந்தாலும் கருமைக்கு ஒரு அற்புதம் உண்டு. கரும் சிவப்பு, கரும் பச்சை, கருநீலம், கருமஞ்சள், எல்லாவற்றோடும் இந்த கரு வரும், கருமை வரும். அதாவது ஒரு நிறம் மிகவும் அதிகமானால் இறுதியிலே அது கருமையாகிவிடும். எனவே கருமை எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும். எனவேதான் உலகமுண்ட பெருவாயனாகிய ராமபிரான் கருமையாக இருந்தார், நீல வண்ணனாக இருந்தான் கண்ணன். மையோ மை என்று சொல்லலாமா? மரகதமோ மரகதம் என்ன செய்யும்? மரகதக்கல் பச்சையாக இருக்கும், கொஞ்சம் கரும் பச்சையாக கூட இருக்கலாம். தன்னையும் காட்டிக்கொண்டு பிறரையும் காட்டும். மை தன்னை மட்டும் காட்டும். மரகதமோ தன்னையும் காட்டி தன் பக்கத்திலே வருபவர்களையும் தன் வண்ணமாக்கி மாற்றிவிடும். மையோ மரகதமோ மரி கடலோ. அதைவிட கடல் நீல நிறம், அது என்ன செய்யும்னா கடல் என்பது எல்லாவற்றையும் செய்யும். அது கடல், பெரும் கடல், சமுத்திரவிய காம்பீரிய. அந்த பெரும் கடல் அலைகள் உண்டு, ஓசை உண்டு, ஒளி உண்டு. அதிலே பல ரசங்கள், பல ரத்தினங்கள் எல்லாம் உண்டு. எனவே கடல் என்பது அற்புதமானது, ஆழமானது, அகலமானது, பார்க்க பார்க்க தெவிட்டாதது. அத்தனையும் ஆறா அமுதனாக இருக்க எம்பெருமான் எடுத்து பேசலாம். மையோ மரகதமோ மரி கடலோ. கடல் நீர் குடிக்க உதவாது. மலை முகிலோ வானத்திலே இருக்கிற முகில் கீழே தண்ணீராக வரும்பொழுது அத்தனை பேரையும் மகிழ்விக்கிறதே. எனவே ராமபிரான் முகிலாக சொல்லப்படுகிறான். மையோ மரகதமோ மரி கடலோ மலை முகிலோ. ஐயோ, இந்த ஐயோ என்ற வார்த்தை இங்கே வியப்பிலே வருகிறது, அதிசயத்திலே வருகிறது. மிரக்கள். ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடைய. எல்லா அழகும் அழிந்து போகும். இளமையும் நில்லா நாட்கையும் நீரு குமிழி இளமை தான், எல்லாம் அழிந்து போகும். ஆனால் எம்பெருமான் சதை கரூப ரூபாய அப்போதை கப்போது ஆறாமுதமே. எம்பெருமான் அழகு ஒளிவில் காலம் எல்லாம் தெழில் கொள் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் ஜோதி. அன்றும் இன்றும் என்றும் அவன் சதா சம்மோகனாயாஸ்து வெங்கடேஷாய மங்களோ. இந்த மாறாத இளமையாக இருக்கிறான் எம்பெருமான். எனவே அப்படிப்பட்ட அழகான கருத்தை இங்கே ஐயோ இவன் வடிவென்பதோர் அழகுடையான். கங்கைக்கரை வந்து விடுகிறது. அந்த கங்கைக்கரையிலே முனிவர்கள் எல்லாம் குழுமி வரவேற்கிறார்கள். கங்கையிலே நீராடி கங்கை கரையிலே ஒரு மரத்தின் நிழலிலே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஒருவன் வருகிறான். ஆய காலையின் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் போர் புகனில் நோ நாமத்தான் துய கங்கை துறைவிடும் தொல்மையான் காயும் வில்லினன் கல்திரள் தோழின காலையின் ஆயிரம் அம்பிக்கு நாயகன். ஆயிரம் படகுகளுக்கு தலைவன், படகுக்கு மீனவர்களுக்கு தலைவன்,
உகந்த பேரு. இந்த வேடர்கள் மீன் பிடிப்பார்கள், காட்டிலே வேட்டையாடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் போர் குக கங்கையிலே படகு ஓட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடியவன். அவன் எப்படி இருப்பான்? சுடியன், நாயினன், தோற்சருப்பு, அப்ப பேரடியன். கையிலே உடுக்கை வைத்துக் கொண்டிருப்பான். பக்கத்திலே நாய் இருக்கும். தோல் செருப்பாலேயான பாதங்களை உடையவன். அல் செரித்தன் நிறத்தினான் இருட்டு போன்ற உருவத்தை நிறத்தை உடையவன். நெடிய தானே நெருங்கலின் நீர்முகில் இடியனோடு எழுந்தாரன் ஈட்டினான். ஈட்டியைப் போல ஆற்றல் உடையவன். இடியினோடு எழுந்தாலன் இது எப்படி பயமுறுத்துமோ அது போன்ற குரலை உடையவன். அப்படிப்பட்டவன் நாழமீட்ட குரங்கின் கங்கையின் ஆழமீட்ட நெடுமையினரை தழவிட்ட செந்தோளன் தயங்குற சுழவிட்ட தொடு புலிவாளின அங்கே ராமனுடைய எதிரிலே, கருணைக்கடல் எதிரிலே ஏழை ஏதலன் கீழ்மகன் திருமங்கையாழ்வார் பேசுவார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாலை மான் மல நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒளிந்து இலைவு வந்து தோழன் நீ என இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து அடியே மனத்தியுங்கிட ஆழிவண்ணனின் அடியினை அடைந்தேன் அணிபொருள் திருவரங்கத்தம்மானே. அதனாலே ராமபிரானும் குகனும் சந்திக்கிறார்கள். சிங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகரூழை வாழ்க்கையல் லக்குவன் முன்னே நிற்கிறான், ராமன் பின்னாலே இருக்கிறான். லக்குவன் குகனை பார்த்து யார் என்கிறான். கூவா முன்னமிழையோன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறங்கினான் தேவானின் கடல் சேவிக்க வந்தனன் அவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான். வைஷ்ணவ வார்த்தையை காட்டிலே இருக்கிற குகன் சொல்லுகிறான். அடியேன் என்றான், நாயடியேன் என்றான், நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்றான், நாவாய் வேட்டுவன். ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. ராமனையே பார்ப்பதாக எண்ணிக்கொண்டு லக்ஷ்மணனை தேவானின் கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுகிறான். நாவாய் வேட்டுவன் நாவா என்று படகு என்று ஒரு செய்யார். கவனியுங்கள், கம்பனுடைய தமிழ் திறன் பாருங்கள். நாவாய் வேட்டுவன் படுகளை இயக்கக்கூடியவன் ஒரு அர்த்தம், ஒரு பொருள். என்னோட அர்த்தம் என்ன தெரியுமா? நாவாய் வேட்டுவன் நாக்குக்கும் வாய்க்கும் நான் அடிபணிந்து செல்லக்கூடியவன், உணர்வின் மிகுதியினாலே வாழக்கூடிய மிருகங்கள் போன்றவன். நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்ற உள்ளே இருக்கிறார் ராமபிரான் என்று சொல்ல ராமனை பார்த்தாராம். அன்னாலும் விரும்பி என்பால் அழைத்தி நீ அவனை என்ன பண்ணவன் வருக என்ன பரிவினல் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணில் நோக்கி கழித்தனன் இருந்த குஞ்சி மண்ணுற பணிந்து மேனி வளைத்துவாய் புதைத்து நின்ற ராமபிரான் எதிரிலே குகன் பணிந்து நிற்கிறானாம். நாளை காலையிலே படகோடு வா என்றானாம் ராமபிரான். அப்படி குங்கள் குகன் மெதுவாக ராமனிடத்திலே வேண்டுகோள் விடுத்துகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் ராமனை பற்றி நினைத்த உருவம் வேறு, இங்க ராமனை நான் பார்க்கின்ற உருவம் வேறு. எனவே இப்படி ஒரு மர உரியிலே ஒரு துறவியைப் போல இளவரசனை பார்க்கிறேனே, என் கண்கள் இன்னும் பார்வையோடு இருக்கிறதே, இந்த கண்ணை நான் குத்தி கொண்டு இதை துண்ணாக்கிக் கொள்ளவில்லையே என்று கதறுகிறான். கார்கூலான் நிறத்தான் கூற காதலன் உணர்த்துவான் இப்பார்கூலான் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலான் கள்வனேன் யான்
இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிலே நான் அதை செய்குவன் அடிமை என்றான். ஐயா ஐயா உங்களோடு நான் அடிமையாக இருக்கிறேனே என்று சொல்கிறான். ஆத்மசகா என்று சொல்கிறார் வால்மீகி. யாதினும் இனிய நண்பா என்கிறார் கம்பன். இப்படி குகனை மிக அன்போடு நேசிக்கக்கூடிய ராமதேவன் குகனை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுகிறான். ஏனென்றால் இரு கண் நீரறிவி சோர குகனும் ஆண்டு இருந்தான். இரு கண் நீரறிவி சோர. அப்படி ராமபிரான் இப்படி இருக்கிறானே என்று நினைத்து கண்ணீர் சோர குகன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இரவு முழுதும் நின்று கொண்டிருக்கிறான். காலையிலே படகு வருகிறது. படகிலே ராமபிரான் ஏற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். அப்பொழுது இன்னொரு வேண்டுகோளையும் வைக்கிறான் குகன். என்ன வைக்கிறான் தெரியுமா? தேனுள்ள திண்ணை உண்டால் தேவருணுகதூல துணை நாயே உயிருள விளையாட காணுள புனலாட கங்கையும் உளதன்றோ நான் உளதனையும் நீ இனி திரு நடையும் குகன் என்பவன் ஏற்கனவே சொன்னது போல ஏழை, ஏதலன், கீழ் மகன், ஒன்றும் அறியாதவன். சம்பிரதாயம் சடங்கு தெரியாது. காணுரை வாழ்க்கை கதனாய் வெட்டுவன். ஆனால் ராமனை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தேனுள தினை உண்டால் வந்துருவானே, காட்டிலே வசிக்க வேண்டும் என்றுதானே சொன்னார்கள். அப்படியானால் நீங்கள் இங்கேயே இருக்கலாமே. இங்கே தேன் இருக்கிறது, திணை இருக்கிறது, தேவருக்கும் கிடைக்க முடியாத அற்புதமான உணவு இருக்கிறது. நாயை போன்று நாங்கள் அடிமை செய்ய காத்திருக்கிறோம். விளையாடுவதற்கு காடு இருக்கிறது, குளிப்பதற்கு கங்கை இருக்கிறது. சின்னோடு அடியோமோடு நின்னோடும் திரிவின்றி என்ற வார்த்தை இங்கே நான் உளதனையும் நான் உளதனையும் நான் இருக்கிற வரைக்கும் நான் உளதனையும் நீதிரு நடையும் பால் தேனுள தீனை உண்டால். இப்படி சொன்ன உடனே இல்லை இல்லை நான் செல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே படகு வருகிறது. மூவரும் அந்த படகிலே ஏறி கங்கையை கடக்கிறார்கள். அப்படி போகும்போது அழுது கொண்டே தொழுது கொண்டே குகன் ராமனிடத்திலே வேண்டுகிறான். நேரி ஈடு நேரி வல்லேன் நேடி நேன் வருவாமல் நரியன கனி காயும் நரவிவை தரவல்லேன் ஊரை வீடம் அமைவிப்பேன் ஒரு நொடி வரை உண்மை பிரிகிலன் உடன் ஏக பெருகவன் எனினாயேன் நெறியீடு நெறிவல்லேன் நேடினேன் வலுவாமல் நரியன கணிகாயும் நரவிவை தரவல்லேன் வழியை இஷ்டமாக்குவேன், காய்கனிகை தருவேன், உணவை தருவேன், தங்குவதற்கு உரை, இதையெல்லாம் லட்சுமணன் செய்ய போகிறான். உரை வீடம் அமைவிப்பேன் பிரிகிலன் ஒரு நொடி வரை உண்மை பிரிகிறேன் உடனேக பெருகவனும் நாயேன். ஐயா ஐயா தவதுதானே, என்னை உங்களோடு அழைத்துச் செல்லுங்கள், நாய் போல உங்களுக்கு தொங்கு செய்வேன். தீயன வகையாகும் இந்த காடு பூரா எனக்கு தெரியும் ஐயா, எனவே உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன், உபதிரவமாக இருக்க மாட்டேன். கல்லுவன் மலை மேலும் கவலையின் முதல் யாவும் செல்லுவன் நெறி தூரம் செறி புனல் தரவல்லே. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ மலையிலே குகைகளை அமைத்து தருவேன், இருப்பதற்கு இடத்தை தருவேன், வேண்டிய இடத்தை சொல்லுவேன். ஒருவேளை ஆபத்து வந்தால் முதலிலே நான் செத்து போவேன். இப்படியெல்லாம் சொன்ன உடனே ராமன் நினைத்து பார்க்கிறான், பிறந்த இடம் அயோத்தி, அயோத்தி மக்கள் தான் இப்படி உண்ணு நீரினும் உயிரினும் அவனையே உகப்பதென்று என்னை கொண்டாடுவார்கள்.
ஆனால் இப்போதுதான் இவனை பார்க்கிறேன், இவனுக்கு என் மீது இவ்வளவு காதலா நினைத்து பார்க்கிறான். உடனே நீ அந்த கரையிலும் இந்த கரைக்கு படகு விட்டு மக்களை ஏற்றி செல்லுகிறாயே, அழகா நானும் அப்படித்தானே அப்பா. இந்த உலகத்திலே சம்சார வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையிலே இருப்பவர்களை நல்லறத்திற்கு கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதல உள்ளே ரொம்ப ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குய்த்த நான். இரண்டு பேரும் ஒரு விதமாக இக்கரையிலிருந்து அக்கறைத்தான் அழைத்து செல்கிறோம் என்று அழகாக நினைத்து சொல்லி, உடனே நீ வர வேண்டாம், ஏன் தெரியுமா? துன்புளது நீ நன்றோ சுகமுளது. அருமையான கருத்தை சொல்லுகிறார். இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், துன்பம் இருந்தால்தான் இன்பம் புரியும். நிழலின் அருமை வெயிலிலே தெரியும் என்பார்கள். துன்புளதெனின் அன்றோ சுகமுளது, அது அன்றி பின்புளது இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்புளேன் ஒரு நாளே முடி உளது என உண்ண அன்பு உள அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாய். உடனே நீ எங்கிருந்தால் என்ன? நாம் அன்பர்கள் இல்லை இல்லை, தோழர்கள் இல்லை இல்லை, சகோதரர்கள் ஆம். ஏற்கனவே தயரதனுக்கு ராமன் லக்குவன் பரதன் சத்ருகன் நான்கு குமாரர்கள் உண்டு. இன்று முதல் உடனே தெரிந்து கொள், நீயும் அந்த குழுவிலே சேர்ந்து விட்டாய். முன்புளே ஒரு நாள்வே முடிவு உளது என உண்ண அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம், ஐவர்கள் உளரானோம். பின்னாலே சொல்ல போகிறான் குகனோடு ஐவரானோம். கிருஷ்ணந்தா காண்டத்தில், அதாவது யுத்த காண்டத்துக்கு ஆரம்பத்தில் அப்படி உன்னோடு நாங்கள் சேர்ந்து விட்டோம் என்று சொல்லி திரும்பி வரும்பொழுது வடதிசை வருமன்னால் நின்னுழையை வருகின்றே. இப்பொழுது நான் தெற்கு பக்கம் சென்று கொண்டிருக்கிறேன், மீண்டும் வடக்கு பக்கம் வரும்போது வருகிறேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். சுழர் உருவடிவேலாய் சொல் முறை கடவேன் யான் வடதிசை வருமன்னால் நின்னுழையை வருகின்றேன். அதுவரை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அங்குள கிளை காவர்க்கு அமதியின் உளம் உம்பி இங்கு உள் கிளை காவர்க்கு யாருளர் உரை செய்யாய். அங்குள கிளை காவர்க்கு அமதியின் உளம் உம்பி இங்குள கிளை காவர்க்கு யாருளர் உரை செய்ய உன் கிளை எனதன்றோ உரு துயர் உரலாமோ என் கிளை இது கா என் ஏவலின் இனிது என்ற. அயோத்தியிலே உள்ள மக்களுக்கு என் தம்பியாகிய பரதன் காவலாக இருக்கிறான். சிங்கிபேரபுரம் என்று சொல்லக்கூடிய கங்கைக்கரையிலே உள்ள இந்த மக்களுக்கு நீதான் காவலாக இருக்க வேண்டும். உன் கிளை, இப்பொழுது உன் கிளை உள்ளே சுற்றத்தார், இப்போது என் சுற்றத்தாராகி விட்டார்கள். உன் கிளை எனது அன்றோ, எனவே இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனது, என்னுடைய தம்பியாகி நீ காப்பாற்று. அங்கே என் தம்பியாகிய பரதன் காப்பாற்றுகிறான் அயோத்தி மக்களை, இன்னொரு தம்பியாகிய நீ இங்குள்ள மக்களை காப்பாற்று. என் கிளை இது கா காப்பாற்று என் ஏவலின் இனிதென்றான். உகன் அன்போடு பிரியாவிடை பெறுகிறான். பனிமொழி கடவாதான் பருவரிகவாதான் பிணி உடையவன் என்னும் பிரிவினால் விளை கொண்டான் அணிகிழை மயிலோடும் ஐயனும் இளையோனோ. அணியிழை மயிலோடோ ஐயனோ இளையோனோ தினி மரம் நிறை காலில் சேனுரி நெறி சென்றார். தினி மரம் நிறை காலில் சேனுரு நெறி சென்றார் யாரு? அணியிழை மயிலோடும் ஐயனும் இளையோனும். காட்டிலே செல்கிறார்களா? கம்பன் சொல்லுகிறான் மயிலோடு சென்றான் என்றான். சீதா விரட்டி ராமனுக்கும் அயோத்தி, அவளுக்கு என்ன கவலை? அழகான மயிலாக இருக்கிறாளாம் சீதா பிராட்டி, அற்புதமான தொண்டனாக இருக்கிறானாம் லட்சுமண பெருமாள், நடுவிலே ராமபிரான் நெடியோனாக நிற்கிறானாம். இப்படியாக ராமனும் லக்ஷ்மணும் சீதா பிராட்டியும் மீண்டும் வந்த பழைய பாட்டலை பாடலை பார்த்து இந்த அனுபவத்தை இன்று நிறைவு செய்கிறோம்.
வெய்யோனோல் இதமேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாரோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்றதோ அழியாடகுடைய ஐயோ இவன் வடிவென்றதோ அழிய அழகு உடைய காமன் எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்னையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கைதொழ வண்டி நமார்த்தெழவாழ் தொழில் சூழ் வகுழாரண்யமே மங்களாசாதன வரி மதாச்சாரிய புரோகமே சர்வைசபூர்வைராச்சாரியை கக்ருதாயாஸ்து மங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.